ஸோ இது எல்லாமே வந்து அர்த்தம் வந்து ஒன்று தான். ஆனால் அதை தீர்மானிப்பது அப்படிங்கும்போது நம்ம நினைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 9 நவகிரகங்கள் அப்படிங்கிறது வந்து அதில் வந்து அவர்களுக்கு பங்கு இருந்தாலும், ஆனால் அதை தீர்மானிப்பதில் வந்து திதி யோகம் கரணத்தில் தான் வந்து அதிக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பங்கே அவர்களுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அதுலேயும் திதி யோகம் கரணத்தில் வந்து பார்க்கும்போது குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம யோகங்களுக்கு தான் அதில் வந்து அதிக ஒரு பங்கீடு என்பது உண்டு. ஒரு ஜாதகர் பிறந்த நாம யோகத்தை மட்டுமே வைத்து கொண்டு மிக சரியாக துல்லியமாக அவங்களுடைய கர்மாவை வந்து தீர்மானிக்க முடியும். அவங்க என்னென்னலாம் அனுபவிக்கப்படுந்தாங்க, என்னென்னலாம் அவங்க வாழ்க்கையில் வந்து கெடுபாடுகளாக நடந்துகிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக. ஸோ அதில் அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை எங்கே இருக்குது, எதன் மூலமாக நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அதுலேருந்து மீண்டு வர்றது வந்து ஜோதிடத்தை பொறுத்தவரையும் ஈஸி தான். பரிகாரங்கள் வழிபாடுகள் என்பது சுலபம், ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கும். ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிட முறைகள் இருக்குது அப்படின்லாம், ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மெத்தடில் வந்து இந்த கர்மாவை வந்து வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஜாதகர் பிறந்த திதி யோகம் கரணம் அதுலேயும் வந்து நித்திய நாம யோகத்தை வைத்து நம்ம வந்து தீர்மானிக்கும் போது அந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்பட்டமாக அதேமாதிரியே வந்திருக்கும், யாருமே மறுத்து பேச முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து பலன்கள் வந்து கெடுபலன்களாகட்டும் ஒரு நல்ல காரியங்களாகட்டும் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து துல்லியமாக சொல்லிட முடியும்னு சொல்லலாம். இப்போ இன்றைக்கி வந்து என்னென்னாக்க நித்திய நாம யோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 27 நாம யோகங்கள் இருக்குது. ஸோ அதை வைத்து தான் நம்ம வந்து உங்களுடைய கர்மாவை வந்து என்ன அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால் அனைவருமே வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து கையில் எடுத்துக்கோங்க, ஜாதகத்தை கையில் எடுத்துக்கோங்க. ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த பெயர் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி இருக்கும், பிறந்த நேரம் இருக்கும், பிறந்த ஊர் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த திதி, நித்திய நாம யோகம், கரணம், அப்புறம் நட்சத்திரங்கள், அப்புறம் 9 கிரகங்களுடைய பாதசாரங்கள், ராசி கட்டம், நவாம்ச கட்டம், தசா புத்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ இதில் நித்திய நாம யோகம் அல்லது நாம யோகம் அல்லது யோகம் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய தீய கர்மாக்களை எல்லாம் அழிக்கிறது எப்படி, ஒழிக்கிறது எப்படி, அதுலேருந்து மீண்டு வர்றது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு உண்டான எல்லா ஜாதகத்தையும் எடுத்துக்கோங்க, தெரிஞ்சுங்கிறது எல்லாம் மேக்ஸிமம் வந்து எழுதுங்க, சும்மா கேட்டு போகாதீங்க. அது வந்து நம்ம வந்து காட்டோடு வந்து போயிடும். எப்பொழுதுமே வந்து நம்ம எழுதி வைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இப்போ நாங்களாம் வந்து ஜோதிடம் வந்து பயிற்சிகள் எடுக்கும் போதெல்லாம் எந்த ஒரு தகவல் கிடைச்சாலும் சரி, இல்லை எடுக்கிற பயிற்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து எழுதி பார்ப்போம், எழுதி வைப்போம். ஸோ அது எழுதும்போது என்னாகும்னா நம்மளுடைய ஆள் மனதில் நல்ல மூளையில் வந்து பதியும்னு சொல்லலாம், சரிங்களா? அதனால் முடிஞ்சளவு வந்து நோட்டு பேனாவை எடுத்து எல்லாம் கிளியராக எழுதி வச்சுக்கோங்க. நிறைய கோவில்களில் இந்த பதிவுகளை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே சுற்றினாலும் நிச்சயமாக வந்து கிடைக்காது. ஏன்னா இந்த மாதிரி கோவில்கள் எல்லாமே நம்ம எனது குருநாதர் கிருஷ்ணன் நாயர் திருவனந்தபுரம் கேரளா. ஸோ அவர் தான் வந்து திதியோகரணத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ஜம்பவான்னு சொல்லலாம். ஸோ அவர் மூலமாக தான் நம்ம வந்து இந்த விஷயங்களையெல்லாம் வாங்கி நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்து அவங்ககிட்ட தான் நான் வந்து முறைய பயிற்சிகள் எடுத்திருக்கேனால, ஸோ அதனால் எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ முதல்ல வந்து நம்ம வந்து என்னென்னா நித்திய நாம யோகம் வைதிருதி சூழல் வரியான் வைதிருதி. ஸோ இதுதான் வந்து இந்த நாம யோகத்தோட இந்த 27 நாம யோகங்கள் வந்து முடியுது. சூளம் வரியான் வைதிருதி நாம யோகங்கள், சூளம் வரியான் வைதிருதி. இதுக்கு எந்த கிரகத்தின் மூலமாக உங்களுடைய ஊழ்வினை கர்மம் வந்து இயங்கும் அப்படின்னா சூரியன் வழியில் தான் வந்து இயங்கும். சூரியன் என்றால் தந்தை, தந்தை வழி முன்னோர்கள், உங்களுடைய பூர்வீகம், இங்கே நடக்கிற கவர்மெண்ட், அதனுடைய சட்டத்திட்டங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் தான். அப்போ அதன் வழியிலலாம் அந்த பாதிப்புகள் என்பது ஏற்படும். அப்பாக்கும் பையனுக்கும் ஒத்து போகாது, அப்பாக்கும் மகளுக்கும் ஒத்து போகாது. பூர்வீகம், இவர் பிறந்த பிறகு என்னாகனா பூர்வீகம் அப்படியே காலியாகிட்டே வந்துகிட்டே இருக்கும். இவருக்கு இந்த ஊழ்வினை கர்மா நிவர்த்தியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே வந்து ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே குரோத் ஆக ஆரம்பிச்சு, கரெக்டாக. அப்போ என்னென்னா தந்தை, சித்தப்பா, பெரியப்பா, பங்காளிங்க, தந்தை வர்க்கம், தாத்தா பாட்டி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணும்போது டெஃபினட்டாக நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து கிடைக்கும். நிறைய பேர் அரசு வேலைக்கு வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க,
எந்தவித டேலண்ட்டுமே இருக்காது. அவர் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகி வேலை கிடைச்சி போய் உட்காந்துருவார். இவர் அதை விட ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணுவார், நல்லா படிப்பார். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை கிடைக்காது, ரிசல்ட்டில் வந்து போட்டு விட்டுருவார். அல்லது வந்து ரிசல்ட்டை கிடைச்சிடும், ஆனால் வேலை கிடைக்கிறது அதாவது கோல்மால் பண்ணி அவங்க உள்ளார் போயிடுவாங்க, இவர் வெளியிட்டுப்பார் கரெக்டாக. அப்போ இந்த மாதிரி அரசு வழி பிரச்சனைகளை எல்லாம் நிறைய சந்திக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வீடை வந்து திடீர்னு இடிச்சுவாங்க, மேம்பாலம் வருது, ஸோ பப்பியாஸ் போடுறோம், ட்ரெயின் ட்ராக் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீடை வந்து இழக்கக்கூடிய ஒரு சூழல், இடத்தை வந்து இழக்கக்கூடிய ஒரு சூழல். மொத்தத்தில் அரசு வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது, எல்லாமே பிரச்சனையாகவே இருக்கும். ஸோ இதிலெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்து அந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சரி பண்ணிக்கலாம். அதேபோல் பூசம் அனுஷம் உத்தரண்டாதினுடைய ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதத்துலேயோ ஆயிலையும் கேட்டேரியாவதினுடைய ஒன்றாம் மாதத்துலேயும் நீங்கள் பிறந்திருந்தால் சூரியன் வந்து நோயை தரக்கூடிய நிலையில் வந்து உருவார். கண் பார்வை குறைபாடு, பித்தத்தில் ஏற்ற இறக்கங்கள், உடல் வெப்பத்தில் வந்து ஏற்ற இறக்கங்கள், செரிமானம் கரெக்டுங்களா, செரிமானம், செரிமான சுரப்பிகள், ஸோ இது எல்லாமே வந்து சூரியன் தான். ஸோ அதில் பிரச்சனைகள் வரும்போது இதில் எல்லாம் வந்து மாற்றங்கள் என்பது உருவாகும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க என்ன பண்ணணும், முதல்ல வந்து சூரியனுடைய எனர்ஜியை வந்து எடுக்கிறது அதிகமாக ரிசீவ் பண்ணுறதை கட் பண்ணணும். சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடாது, உத்திராட்சம் வந்து இவர்களெல்லாம் போடக்கூடாது. அதேபோல் வெள்ளையருக்கன் உங்களுக்கு வந்து செவ்வரளிப்பூ அந்த மாதிரி செடிகளை வந்து வளர்த்தக்கூடாது. சூரியனுடைய உணவுகள் கோதுமை அதை வந்து பயன்படுத்திக்கக்கூடாது, பச்சை மிளகாய் மிளகு அந்த மாதிரி உணவுகள்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கூடாது. நீங்கள்லாம் வந்து ஹலோபதிங்கிற ஆங்கில மருத்துவம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கை கொடுக்காது, சூரியன் அவயோகமாக வர்றதுனால கரெக்டு தானே. சூளம் அறியான் வைத்தியில் பிறந்தவங்களுக்கு ஊழ்வினை கர்மாவை தரக்கூடிய கிரகமாக வந்து வர்றதுனால நீங்கள் வந்து ஹலோபதி மருத்துவத்தை வந்து தேர்ந்தெடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பயனளிக்காது, அதனால் அந்த மருத்துவத்தை வந்து விட்டுருங்க. உங்களுக்கு வந்து சித்தா நல்லாயிருக்கும், சித்த மருத்துவம் வந்து நல்லாயிருக்கும் ஓகேவா. அதனால் சூரியன் பாதித்தால் அனைத்தும் பாதிக்கும், குறிப்பாக வந்து தொழிலே கூட பாதிக்கலாம், வேலை பாதிக்கும், தொழில் பாதிக்கும், ரொம்ப கவனமாக தான் இருக்கும். சிப்பா உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் பார்க்கலாம். இப்போ சூளத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை அருகில் இருக்கக்கூடிய கீரனூர் சிவலோகநாதர். இப்போ வரியானில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம தருமபுரியில் இருக்கக்கூடிய வேளாளீஸ்வரர். அதே நீங்கள் வந்து வைத்திரி நாமயோகத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா வேலூர் காட்பாடி அருகில் இருக்கக்கூடிய காங்கேய நல்லூர், அங்கே இருக்கக்கூடிய கங்கா ஈஸ்வரர் ரைட்டா. இந்த ஸ்தலங்களுக்கு போகலாம். இதெல்லாம் எப்போ போனால் நல்லது அப்படின்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரங்களில் வந்து போகலாம். அது விட்டுனீங்களா சோபனம் ஹர்சனம் சுபம் நாம யோகத்தில் போகலாம், மனுஷ கரணத்தில் வந்து போகலாம். அப்படிலாம் போகும்போது ரொம்ப நல்லது. அப்படி போயிட்டு பரிகாரம் பண்ணும்போது எளிதில் வந்து தோஷ நிவர்த்தி வந்து கிடைக்கும் கரெக்டுங்களா ரைட். இன்றைக்கி வந்து நிறைய ஊழ்வினை கர்மாவை நிறுவுவதற்கு ஒன்றான வழிமுறைகள் வந்து பார்த்துருக்கோம். 27 நாம யோகத்துக்கு பார்த்துருக்கோம். இந்த கோவிலெலாம் முதல் முறையே இப்போ தான் நம்ம வந்து வெளியில் கொடுத்துருக்கோம், அதனால் எல்லோரும் சரியாக பயன்படுத்திக்கோங்க. வர